அதுக்கு என்ன பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பீஃபில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். நைஸ். ஓகே, இதுக்கு வந்து இந்த வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னதுன்னா, நான் ஒரு பெரிய வெங்காயம் ஓகே சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி உரு தக்காளி தான். ஓகே, இது வந்து ஒரு 1 teaspoon மஞ்சள் தூள், அப்புறமா ஜிஞ்சர் இந்த அளவுக்கு மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன். ஓகே, அப்புறமா இதுக்கு வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் கிடையாது, இஞ்சி போட்டு கிடையாது, வெறும் ஜிஞ்சர் தான். அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ், கொஞ்சமாக பெப்பர் ஜஸ்ட் ஒரு 1/2 teaspoon, அப்புறமா வந்து 2 கரண்டி வந்து மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 kg மீட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, வெங்காயம் போட்டுருவோம். இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து லெமன் ரைஸ், புளி சோறு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும். எஸ்பெஷலி இந்த கட்டு சோறப்பெல்லாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் போட்ட உடனே நீங்கள் இந்த இஞ்சியும் போட்டுக்கலாம். இதுக்கு இஞ்சி போடவே கிடையாது, வெறும் இஞ்சி தான். அதனால் நல்ல இஞ்சி போடுங்க, நல்ல வாசமாக தான் இருக்கும். இப்போவே நல்ல ஸ்மெல் வருது. ஓரளவு வந்து வதங்கிருச்சு, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தக்காளி போட்டாச்சு. உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னா கூட கூட வெங்காயம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து 2 tablespoons வச்சுருக்கேன், அப்படியே போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா கடைசியாக நிறைய கறி லீவ்ஸ் போட்டால் அந்த வாசம் அந்த ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, கொஞ்சம் கறியை போட்டுறேன். மீட்டு தண்ணி போடுவீங்களா? நான் வந்து தண்ணி விட மாட்டேன் யூஸ்வலாக இதுலேயே. ஏன்னா இந்த ஸ்டீம் வந்தோடனே நான் சிம் ஆக்கிட்டேன்னா இதுலேருந்து கறியிலேருந்தே தண்ணி விடும். ஓகே, அதுலேயே நான் செஞ்சிருவேன். மற்றபடி வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா ஸ்டீம் வந்தோடனே சிம் ஆக்கிடுங்க, அப்போ ஈஸியாக அது வெந்துடும். மூடிட்டு கொஞ்சம் ஸ்டீம் வந்த உடனே நான் சிம் ஆக்கி விட்டுருவேன். ஓகே, தண்ணியை விடலை, இருந்தாலும் இதில் கொஞ்சம் இப்போ ஒன்று கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை நல்லா ஃப்ரை பண்ணிடணும் கையில் வச்சு. கறி நல்லா வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டை லவங்கம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு தான். வெறும் பட்டம் லவங்கமா? பட்டை இல்லை, பட்டை லவங்கம். ஓகே, நான் வந்து கரம் மசாலா போட மாட்டேன், ஏன்னா வந்து இது வந்து நிறைய எல்லாம் போட்டு ஃப்ளேவர் இருக்கும். இது வெறும் பட்டை லவங்கம், ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு தான், அதனுடைய ஃப்ளேவர் அவ்வளோவா தெரியக்கூடாது. அப்புறமா பெப்பம், இந்த நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு காரம் ஏதாவது வேணும், எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப காரம் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறைவு போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கறி லீஸ் போட்டு இன்னும் கூட நிறைய இருந்தால் நல்லா போடலாம். கறி லீஸ் நல்லா வாசம் குறைஞ்சி உதவி ஆயிடுச்சு. இது நல்லா லெமன் ரைஸ், எலுமிச்சை சோறு, புளி சோறு எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், பார்க்கவே அப்பிரைசிங்காக இருக்குது.
தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.